கமல் சார், எஸ் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிட்டோம். அல்டிமேட்டா கமலஹாசன் வந்து ஒரு இன்ட்ரோவோட வேற லெவல்ல பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர், வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்னு நினைக்கிறேன். அவங்க பேரெல்லாம் கூட நான் சொல்ல முடியாது. கமலஹாசன் வந்து அல்டிமேட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்து பிக் பாஸ் சீசன் 5 வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து அந்த 20 பேர் யார் யாருன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி பழைய மாதிரி வந்து வீடு வந்து கொஞ்சம் மாறியிருக்கா, இல்ல வந்து கொஞ்சம் ஒரு சில இதை மட்டும் மாற்றம் பண்ணிருக்காங்க? ஏன்னா சீசன் 5னால அந்த வீடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 5 வந்து ஒரு சிம்பிளோட வந்து ஒரு ஏதோ பில்லா வந்து மாத்தி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த வாட்டி நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, நம்ம உள்ள பாப்போம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து நம்ம எப்படி நடக்குது பிக் பாஸ் அதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனல்ல வரும். இப்போதைக்கு வந்து யார் யாரு வந்திருக்காங்க கண்டஸ்டன்ட் பாப்போம் வாங்க. இப்ப வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து இசைவாணி. எல்லாருக்கும் தெரியும் இசைவாணிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் ஜெயராஜ் படத்துல வந்து ஒரு பாட்டு பாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வம்பளத்துக்குள்ள மாட்டிக்காத அந்த பாட்டும் பாடிருக்காங்க. அதுக்கடுத்து பாக்க போறது யாருன்னா ராஜ். இவர் வந்து நட்புனா என்னன்னு தெரியுமாங்கிற ஒரு படத்துல வந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மதுமிதாங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில வந்து ஒரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனர் நினைக்கிறேன் அவங்க இருக்கவங்க. அடுத்து வந்து அபிஷேக் ராஜ். இவர் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா யூடியூபர், அப்புறம் வந்து கிராமத்து பாடல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் எப்பவுமே வந்து ஒரு இதுக்குள்ள கொண்டு வரது, வீட்டுக்குள்ள கொண்டு வரது, இது மாதிரி தான் வந்துருவாங்க. அபிஷேக் ராஜ்ங்கிறவங்க வந்திருக்காங்க. அடுத்து யாருன்னா நமிதா மாரிமுத்துங்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை. அதுக்கடுத்துதான் எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவி. எப்ப பார்த்தாலும் அந்த விஜய் டிவில ஏதாவது ஒண்ணு நடிச்சிருக்கவங்க தான் கொண்டு வர்றாங்க, இல்ல அதுல ஒரு ஆங்கரா இருக்கவங்க கொண்டு வர்றாங்க. யாருன்னா பிரியங்கா வந்திருக்காங்கப்பா. அவங்க ஏற்கனவே வாய் ரொம்ப பெருசு, இனிமே பிக் பாஸ் சீசன்ல போய் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அபிநாய். அபிநாயினா எனக்கு சரியா தெரியல. அவர் பாத்தீங்கன்னா வந்து இந்த 628 படத்துல வந்து ஒரு இதுல வந்து நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பவனி ரெட்டி. அவங்க வந்து ஒரு மாடல். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண்மணியா வந்து உள்ள வந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் கூட இறந்துட்டான்னு சொன்னாங்க நேற்று அந்த கமல் கேக்கையில வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு கிராமிய பாடல். இது மாதிரிதான் போன வாட்டி வேல்முருகன் அவரை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி இந்த வாட்டி வந்து சின்ன பொண்ணு வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நதியா சாங். அவங்க வந்து நதியாங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு யூடியூபர், ஒரு யூடியூபர் தான். அதுக்கடுத்து வருண் அப்படிங்கிற ஒருத்தவரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இமான் அண்ணாச்சி. இவரை வந்து எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஆதித்யால வருவாரு, சொல்ல வேண்டியதுல. இருந்தாலும் தலைவர் உள்ள வந்திருக்காரு, என்ன பண்றாருங்கிறத பாப்போம். அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ கிரியேட் பண்ணிட்டு வெளில போறாரா, இல்ல எல்லாரும் மனசையும் புண்படுத்திட்டு வெளில போறாராங்கிறத பாக்கலாம். அடுத்து வந்து சுருதி. இந்த சுருதிங்கிற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சமூக ஒரு ஃபேஷன் டிசைனர் தான். அதுக்கடுத்து வந்து அக்ஸரா. அக்ஸராங்கிற ஒரு பொண்ணு வந்து உள்ள வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு மாடல் தான். இவங்க வந்து ஒரு அழகு போட்டியில வின் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து ஐக்கி பெரி. அவங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து பிறந்திருக்காங்களா. ஆள் பாத்தீங்கன்னா நேற்று பாத்திருக்கீங்க, ஏதோ வெள்ளை கலர்ல போட்டோம்னா வெளிநாட்டுல இருந்து கொண்டாந்து உள்ள இறக்கிருக்காங்க கோபி. ஆனா தஞ்சாவூர் தானே அவங்க. அதுக்கடுத்து தாமரை செல்வி. இவங்க வந்து ஒரு புதுநபர். அதுக்கப்புறம் நாடக கலைஞர் வந்து. அதுக்கடுத்து வந்து உள்ள வல்ல பவரடி அண்ணையார் தளபதிங்கிற படத்துல வந்து மாஸ்க் படத்துல வந்து பஸ்ல ஏறி வேம முடியாது. அண்ணா எங்க இருக்க, எங்க இருக்க, எங்க இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு வருவாருல. அவர் பேரு தான் சிபி. அவர் வந்து இப்ப வந்து பிக் பாஸ்க்குள்ள நான் வர்றேன், நானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டு உள்ள வந்திருக்காரு. ஒரு எல்லார் மனசுக்கும் அவர் எல்லாருக்குமே பிடிக்குங்க. அவரு கொஞ்சம் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிரோபன் ஒருத்தவங்கள வந்து உள்ள இருக்கீங்க, அவ்வளவுதாங்க. இதோட மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கண்டஸ்டன்ட் வந்து உள்ள இறக்கிருக்காங்க. எப்படின்னு தெரியல. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் வெளியில போறவங்கனால இன்னொரு வேற யாராவது கோபிநாத் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, உள்ள விடுவாங்களா இல்ல இப்ப இப்படியே இருக்கிறவங்களையே வந்து வச்சு மெயின்டைன் பண்றதுக்கே வீடே பார்த்தோம்னா ஒரு சிறப்பா இருக்கு. ஒரே கூட்டமா நேற்று இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. பிக் பாஸ் வந்து நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் பாத்தீங்கன்னா சீசன் 3. சீசன் 4 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்காது. சீசன் 5 இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்குதா என்னன்னு பாக்கலாம். நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்குதுங்கிறத கிளீனா பாக்கலாம். நம்ம வீடியோ புதுசா பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.